நல்ல நேரம், நல்ல நாள், முகூர்த்த தினங்கள், வாஸ்து, விரத நாட்கள் என அனைத்திற்கும் தினமலர் கேலண்டர் டிசம்பர் 15 வியாழன் அன்று தினமலர் நாளிதழுடன் கிடைக்கும். தினமலர் கேலண்டர். உங்களுக்கு பொங்கல் வச்சாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு பொங்கல் வச்சாச்சு, திமுக ஆச்சு. எல்லாம் சொல்லுவாங்க இல்ல, திருநெல்வேலி நம்ம ஊர் பக்கம் யாருக்காவது கொடுக்கணும் ஏமாத்தணும்னா அளவு கொடுத்துருங்க, அளவு கொடுத்தோம். அது மாதிரி மக்களுக்கு பூரா பொங்கல் கொடுத்த முதலமைச்சர் இன்னைக்கு ஸ்டாலின். இன்னைக்கு மட்டும் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பு ஏற்கட்டும், அமைச்சராகட்டும். நாங்கள் வெடி திமுகக்காரன் வெடி போடுறோமோ இல்லையே, நம்மளே வெடி போடலாம். ஏன்னா அன்னையிலேருந்து ஆரம்பிச்சு திமுகவுக்கு கேடுகாலம் எல்லாம் கொதிச்சு போயிருப்பான். ஏதோ நீங்கள் பட்டம் அதிகாரம் இருக்கு செஞ்சிருக்கீங்க, வாரிசுக்கு பட்டம் சொல்றீங்க, பட்டாபிஷேகம் நடத்த போறீங்க, நடத்துங்க. நான் முதலமைச்சராவேன், நான் முதலமைச்சராவேன், என் மகன் என் வாரிசு உதயநிதி ஸ்டாலின் இவர் எம்எல்ஏ ஆவாரு. 8 மாசம் முடிஞ்ச உடனே என் மகனை நான் அமைச்சராக்குவேன்னு சொன்னாரா? சொல்லலை, செஞ்சிட்டாரு. இதுக்கு ஒரு பெரிய சபாஸ் போட்டு கைதட்டுங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய கண்டன போராட்டத்தை மட்டும் திமுகவுக்கு நன்றி சொல்ற கூட்டம். இதெல்லாம் செய்ய செய்யத்தான் நமக்கு நல்லது, இதான் நடக்கணும். இது சொல்லாதே செய்வோம். ஆனால் உண்மையிலே இது ஒரு பாராட்டு கூட்டம் தான், இது கண்டன கூட்டம் கூட. இதுக்கு உண்மையிலே இந்த கூட்டத்தை நம்ம பேரை மாற்றிக்கலாம். இந்த திமுக ஆட்சிக்கு ஒரு பாராட்டு கூட்டம்னு இந்த கூட்டத்தை வச்சுக்கலாம். நீங்க கூட என்னென்ன யோசிப்பீங்க, உண்மைதான். இது திமுக ஆட்சிக்கு ஒரு பாராட்டு கூட்டம் தான். ஏன்னா சொன்னதையும் செய்வோம்னு சொன்னார்ல, சொன்னாங்கல்ல திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம். நாங்கள்ல சொல்லாத பூரா செஞ்சிட்டாங்க, அதனால இந்த கூட்டம் ஒரு பாராட்டு கூட்டம். என்ன சொன்னாதை செஞ்சிட்டாங்க, சொன்னாதையும் செய்வோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, சொல்லாதையும் செஞ்சிட்டாங்க. இடத்துல ஜெயிச்ச மாதிரி நீங்கள் நாளைக்கு நாடாளுமன்றத்தில் வருது, நாங்கள் இன்றைக்கி இந்த மேடையில் வாங்க, நான் தலைமையில் எங்கள் அண்ணன் எடப்பாடிகிட்ட அனுமதி வாங்கிக்கிறேன். எங்கள் அண்ணனே சொல்லுவார், நாங்கள் தன்னந்தனியாக அம்மா வழியில் நாங்கள் தயாரில் செஞ்சுப்போம், நீங்கள் தயாரா? உங்கள் தொகுதியில் ஸ்டாலின். நாங்கள்லாம் அமைச்சராக இருக்கும்போது கோவில்பட்டி தொகுதிக்கு, கோவில்பட்டி தொகுதி தான் நாங்கள் இருக்கோமே, நீங்கள் என்ன உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்? இன்றைக்கி கதாநாயகன் படத்தை 4 படத்தில் நடிக்க வச்சுட்டு இன்றைக்கி அமைச்சராகி பண்ணியாச்சு. அவர் படத்துலேயும் அடிப்பாரா, எம்எல்ஏ ஆவாரா, அதுக்கு பிறகு அமைச்சரா? இந்த வைக்க கேடு இந்தியாவில், தமிழ்நாடு தவிர உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, குடும்ப ஆட்சி, வாரிசு ஆட்சி, விருப்பம். இன்னைக்கு திமுகலையும் புழுக்கத்தில் இருக்காங்க. திமுகவில் இன்னைக்கு நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் மட்டும் பதவி ஏற்கட்டும், அதுலேருந்து உங்களுக்கு இருக்க வேடிக்கை. திமுக காரம்பரம் இருக்கின்ற மூத்த நிர்வாகிகள் கூட எத்தனை, 4 தடவை 5 தடவை 7 தடவை கருணாநிதி காலத்தில் இருந்து, திமுக தலைவர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது இருந்த காலத்திலேருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கவங்களாம் இருக்கான், அங்கே பாவம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு மன கொந்தளிச்சு போய் எங்களை பார்க்கும்போது, ஐயோ எப்படியோ உங்கள் ஆட்சி நாங்கள் நல்லா இருந்தோம். நாங்கள் சொல்கிறது யாருன்னா, திமுக சட்டமன்ற உறுப்பினர் திமுக நிர்வாகிகள் எங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி நல்லா இருந்துச்சு, உங்கள் ஆட்சி நாங்கள் நல்லா. ஆனால் வாரிசு படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ண விடாமல் செய்கிறாங்க. அந்த வாரிசு தான், வாரிசு படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் செய்தாரு. ஆனால் அந்த வாரிசுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம். இப்படியெல்லாம் இன்றைக்கி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இந்த விடிய அரசு மக்களுக்கு எந்த காலம் விடிய போகிறதில்ல, இந்த ஆட்சி இருக்குன்னு ஒரு காலம் விடியாது. என்ன நடந்துச்சோ நாட்டிலன்னு ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சா? சர்வ அதிகாரம் இருக்குது, ஆட்சி இருக்குது, ஆட்சி உங்கள்கிட்ட கொடுத்தாங்க. கலையில் விடிஞ்சு முழிக்கும் போது, ஐயோ நாட்டில் என்ன நடந்துச்சோன்னு நான் கவலையிலே முடிச்சிருக்கேன், ராத்திரி கூட தூங்க மாட்டேங்க. ரொம்ப கொஞ்சம் தூங்க முதலமைச்சர், தூங்காமல் இருந்தால் உடம்பு கேடு, இன்னும் கொஞ்சம் நாள் ஆளணும் நீங்கள், இன்னும் நீங்கள் ஆளணும். நீங்கள் இன்னும் 2-3 வருஷம் இந்த ஆட்சியை செஞ்சாதான் அடுத்த வட்டம் எங்களை தங்க தாம்பலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் வர. இந்த ஆர்ப்பாட்டமே மக்களுக்காக தான், அதிமுக விளம்பரத்துக்காக. அதிமுகவுக்கு விளம்பரம் செஞ்சு அதிமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டிய கட்சி இல்லை அகிலேஷ். அதிமுக 34 வருஷம் ஆளுங்கட்சி இருந்துச்சு, ஆண்ட கட்சி தமிழ்நாட்டில், என்றைக்குமே ஆண்ட கட்சி. இனிமேல் ஆளப்போகின்ற கட்சி என்று சொன்னால் இனிமேல் தமிழகத்தில் என்றைக்குமே அதிமுக ஆட்சி தான். ஏன்னா ஒரு இடையில பார்த்துட்டாங்க, ட்ரையல் விட்டு பார்த்துட்டாங்க மக்கள் 2021ல். அந்த ட்ரையல் விட்டதோட நிலைமையை இன்னைக்கு மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் அப்படி இல்லை, கோவில்பட்டி மக்கள் மிக தெளிவான மக்கள், நல்ல தீர்ப்பு வழங்கிய மக்கள். மீண்டும் அம்மா ஆட்சி வந்தால் தான் நல்லது நடக்கும்னு சொல்லி தெளிவாக 3வது முறை என்ன வெற்றி வர வைத்தது மூலம் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்று வாக்களித்த மக்கள்.